கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டைகளை நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி வருத்தமின்றினா மாம்ச முயற்சியின்றி, மாம்ச முயற்சிங்கிறது வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்த விதமான மாம்ச முயற்சி இன்றி வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். நல்லா கவனிங்க, முழுக்க முழுக்க மாம்சத்தையே நம்பி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு 40 வயசு ஆகும் பொழுது உங்களை பார்க்கறதுக்கு 60 வயசு தோற்றம் தெரியும். அப்படியே தெரியுங்க, 40 வயசு ஆகும்போது 60 வயசு தோற்றம் தெரியும். அன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதரை பார்த்தேன், ஒரு வயசு என்னென்ன உங்களுக்கு, அவர் ஒரு வயசு சொன்னாருங்க, என்ன நம்ப முடியலைங்க, பார்க்குறதுக்கு 55 வயசு ஆகுமா இருக்காருங்க, அந்தாலும் வயசுக்கு 33 வயசுங்க, 33 வயசு பார்க்குறதுக்கு 55 வயசு மாதிரி இருக்காரு. ஒரு நான் அந்த ஊருக்கு வந்தப்போ அவர் ஒரு கடையில் உட்காந்துருப்பாரு, நல்லா ஸ்மார்ட்டாக நல்லா பேசினால் நல்லா சகப்பா இருப்பார். இப்போ பார்த்தா அவருக்கு 55 வயசு மதிக்கலாம், அப்படி தான் இருக்காரு. ஏன், முழுக்க முழுக்க மாம்ச முயற்சி, தன் மாம்சத்தையும் தங்கள் திறமையை நம்புறது. பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம், மாம்சத்தில் வாழ்கிற மனுஷன் அப்படித்தான் இருப்பான். ஆனால் முழுக்க முழுக்க கர்த்தரை நம்பி வாழுகிற மனுஷன் 70 வயசானா கூட 30 வயசு மாதிரி இருப்பான். இது இது எப்படி இருக்கு, இதெல்லாம் விரும்புங்க. அதாவது கர்த்தருக்கன்று வாழ்கிறது உங்களை நிறைய வருடங்களை மிச்சம் பண்ணுறது இல்லைங்க, முகத்திலையும் மிச்சப்படி கொடுக்கும். முகத்தை பார்த்தா கூட உங்கள் வயசு என்ன யாருக்கு தெரியும், அதான் தேவ தயவை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து வாழ்க்கையின் டோட்டல் பேக்கேஜுங்க. கத்தருக்கன்று வாழ்றது வந்து வீணா போன வருடங்கள்ல, வருடங்களையும் மிச்சப்படுத்தி கொடுக்கும், ஆயுஸ் நாட்களை நிறைய உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். கீழே வாசிப்போம் 8வது வசனம், அவன் தண்ணீர் அண்டைகள் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். இவனுக்கும் வேதம் சொல்லுகிறது உஷ்ணம் வருன்னு இருக்கும். உஷ்ணம்னா உலகத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் வருது, ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கணும், அதில் வாழ மாட்டேங்கான்னு அர்த்தம். புரியலைங்களா இல்லைங்க, கஷ்டம் வருது துன்பம் வருது, ஆனால் அவனோட வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை அதை ஏற்படுத்தி கொடுக்கல. அப்புறம் சொல்லுகிறது மரம் பச்சையாக இருக்குன்னு அர்த்தம். பச்சைன்னு அர்த்தம், பச்சைனா இளமையாக இருக்கான்னு அர்த்தம். பச்சைனா செழிப்பு இல்லைங்க, பச்சைனா என்ன அர்த்தம், இளமையாக இருக்கான்னு அர்த்தம். இந்த பக்கம் அப்படி வச்சுக்கோங்க, சங்கீதம் 92 எடுங்க, 12வது வசனம், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனுள்ள கேதுருவை போல வளருவான். நாமெல்லாம் நீதிமான் அப்படித்தானே, கர்த்தரை நம்புகிற மனிதன் நீதிமான். நீதிமான் எப்படி இருப்பான், இந்த இங்க சொல்லப்பட்ட பணம் வந்து நம்ம ஊர்ல அந்த நொங்கு வர்ற பணம் இல்லை, பேரிச்சம்பளம் கொடுக்குற பணம். என்ன இது வந்து அந்த ஊர் பணையை மனசுல வச்சு ஆண்டவர் சொல்றாரு, அந்த மக்களுக்கு எழுதும் போது நம்ம ஊர் பணம் இல்லை, அரபு கண்ட்ரிகளில் தான் அந்த பணம் மரம் இருக்கு இல்லையா, எவ்வளோ ட்ரையாக இருந்தால் கூட அது செழிப்பாக இருக்கும். கீ தூர்லேருந்து உச்சி உச்சியிலேருந்து எல்லா பகுதியும் உதவும், ஆனால் வாழ்கிற இடம் அப்படித்தான் ஒரு நீதிமான் இருப்பான். நீதிமான் அடுத்தவங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தவே மாட்டான், எவ்வளோ வறட்சியாக இருந்தால் கூட அவன் செழிப்பாக இருப்பான், அவன் நீதிமான். 2வது, லீபனுள்ள கேதுரு மரத்தை பார்த்துருக்கீங்களா, இது கேதுரு மரம் தோட்டம், இது மெய்யாவே லீபனர் உள்ளிருக்க கேதர் மரம் தாங்க, இது நான் படம் எடுத்துக்கிறேன், லீபனர் உள்ள கேதர் மரத்தெலாம் பிக்சர் எடுத்தேன். இது இந்த கேதர் மரத்துடைய ஒரு காரியம் என்னென்னா, இந்த கேதர் மரத்துக்குள்ளே எந்த பூச்சி வண்டோ வந்தால் செத்து போயிடும், ஒரு ஈயோ கொசுவோ அடியோ இந்த கேதர் மரத்துக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா மறு நிமிஷம் செத்து கீழே விழுந்துடும். அப்படி தான் ஒரு நீதிமான் இருப்பான், தரித்திரியமாக இருக்க மாட்டான், உலகத்தில் வியாதி கஷ்டம் வந்தால் கூட பக்கத்தில் வந்து செத்து போயிடும், வியாதி செத்துட்டு நம்ம பழப்போம். அப்படி தான் வேதம் கொடுக்குற படம். ஒரு நீதிமான எப்படி இருப்பான், பனையை போல செழிப்பா இருப்பான், வியாதி உலகத்தில் இருந்தாலும் அவன் சுகத்தோட ஆரோக்கியத்தோட இருப்பான்.